என்னங்க இங்க பாத்தீங்களா, தோசை மாவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கணவன் கொலை. இதுக்கு தான் சொல்றது, பொண்டாட்டிக்கு 4 வாய் ஆசையா ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுங்கடான்னு சொன்னா கேக்குறாங்களா? ஆஃப் பேண்ட்க்கு எவ்வளவு, ஃபுல் பேண்ட்க்கு எவ்வளவு? ஆஃப் பேண்ட் 300 ரூபாங்க சார், ஃபுல் பேண்ட்க்கு 600 ரூபாங்க சார். ஆமா, அப்படின்னா ஆஃப் பேண்ட் தச்சிருங்க. சரி சார். இறக்க மட்டும் பிடிங்க, இவ்வளவுக்கு வச்சிருங்க. பொழுது பல தோஷங்களை அனுபவிக்கின்றான். செவ்வாய் தோஷம், நாக தோஷம், ஜல தோஷம். ஆனால் மனைவியை பிரிந்தவனுக்கு ஒரே தோஷம் தான். உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே? இவரா? ஓ இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத சலவைய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. எங்க அப்பா எல்லாம் 10 ரூபா எடுத்துட்டு போனா 10 பொருள் எடுத்துட்டு வருவாரு. அப்பா எல்லாம் அந்த காலம், எல்லா கடையிலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. போன் பண்ணா போன் எடுக்க மாட்டீங்களா? வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, கை காலெல்லாம் பிராக்சர் ஆயிடுச்சு, ரொம்ப முடியலமா. அந்த மீரான்ற புள்ளதான் வந்து என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மீராங்கிற புள்ள யாரு? என்ன விதி, என்ன விதிடா? ஒரே பாடல் பாடவா? என்ன பாட்டு? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் அடிவில் வந்தது. சொக்கமாக நான் நினைத்தது இந்த நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே பாட்டுக்கு கடைக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்குற சாக்குல போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்க வச்சிட்டு இருக்கே. நீ என்னன்னா, உன் புருஷன் கடைக்கு அனுப்பாம நீயே போயிட்டு வர, உன் புருஷன் மேல அம்புட்டு பாசம்மா. அக்கா, 1000 தான் இருந்தாலும் அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன். அவரை போலீஸ்காரங்கெல்லாம் அடிக்க கூடாது, நான் மட்டும்தான் அடிப்பேன். கணவனே கண் கண்ட தெய்வம்க்கா. மாமா, மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வா. சரிம்மா. ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க. நான் என்ன சின்ன குழந்தையா, இதெல்லாம் எனக்கே தெரியும். என்னமாமா ஆச்சு, யார் அடிச்சா உங்கள? காய்கறி விக்கிற பொம்பளை கிட்ட போய் நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கியன்னு தான் கேட்டேன். வாங்க. மச்சான், உங்ககிட்ட நான் கேட்கணும்டா. என்னடா? நான் உனக்கு கேட்பேன், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. உனக்கு பாசம் முக்கியமா பணம் முக்கியமா? பணம் தான்டா. நீ மச்சான்? நான் போய் பாசம் தான் மச்சான். நீடா? எனக்கு ரெண்டுமே வேணாம்னு சொல்லுவேன்டா. ஏன்டா? எப்படி ஒரு நம்ம லவ் பண்ணும்போது எங்க அப்பாட்ட பொண்ணு கேட்டு வந்தீங்களே, என்னங்க சொன்னாரு? சொன்னா கேளு வேணா அப்படின்னு சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரே. கோவம்லாம் படலமா, என்னையத்தான் ரொம்ப பரிதாபமா மேலையும் கீழையும் பார்த்தாரு. பார்த்துட்டு பார்த்துட்டு உன் தலைவிதி, யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொன்னாரு. சொன்னாங்க சாப்பிடுமா?
ஆடியா எடுத்து மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. கார்ல எடுத்துன்னு போவாங்க. நீ வீட்ல போய் தனியா தொங்கு. சக்கரம் மனைவிக்கு ஒரு சக்கரம், ரெண்டு சக்கரமும் ஒன்னா சேர்ந்து போனாதான் வாழ்க்கைங்கிற வண்டி அழகா போயிட்டே இருக்கும். அப்ப ஏன் சில வண்டியில செப்புனி வச்சிருக்கான்? ரசம் சூப்பரா இருக்கேடி. அப்போ குழம்பு நல்லா இல்ல? அப்படி இல்ல, குழம்ப விட ரசம் சூப்பரா இருக்கும் சொல்ல வந்த. எப்படி அன்னைக்கு என்ன விட என் தங்கச்சி நல்லா இருக்கான்னு சொன்னியே, அந்த மாதிரியா? இப்ப எதுகிட்ட சம்பந்தம் இல்லாம இத கொண்டு போய் அதுல சேர்த்தற? சரி சாமி, ரெண்டுமே நல்லா இருக்கு. எது, நானும் என் தங்கச்சியுமா? ஏய், ரசமும் குழம்பும் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன்டி. ஆ, அது சாதாரணமா இருக்கும்போது அன்பா பேசுறீங்க, சரக்கு அடிச்சுட்டு வந்தா மட்டும் பேய் பிசாசுன்னு திட்டுறீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? சரக்கு அடிச்சுட்டா போய் வராதுமா, மனசுல இருக்கிறது அப்படியே வந்துடும். இங்க உட்காந்து ஒருத்தர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காருல, அவருதான் என்ன பொண்ணு பார்க்க வந்தவர், நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அந்த சந்தோஷத்தை இன்னமும் கொண்டாடிட்டு இருக்கான். நிலவினில் களங்கம் என்று சொன்ன. ஏய், எங்கடா போற? முறுக்கு மாவா அரைக்க போறேன். அதுக்கு ஏன்டா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போற? எங்க அம்மா தான் நைசா அரைச்சிட்டு சொன்னாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி உனக்கு சாக்லேட் கொடுத்தாங்கல்ல, நீ தேங்க்ஸ் சொன்னியா? இல்லம்மா, முத்தம் தான் குடுத்தேன். குட். என்ன சொன்னாங்க? சமத்திர தங்கம், நீ உங்க அப்பா மாதிரியே சொன்னாங்க. எங்க ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டைய போட்டு எரிக்க மாட்டான்டா, எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்கு மிதிப்போம்டா. திங்கு திங்குண்ணா, சும்மா திட்டாதம்மா, நானும் கோச்சுக்கிட்டு ஆண்டி வீட்டு போயிருவேன். அங்க எதுக்குடா போற? நீங்க அப்பா ஒத்துக்கணும், அவர் அங்கதான் போறாரு. தெரியாது சார். மார்கோனி தெரியுமா? தெரியாது சார். இதெல்லாம் தெரியாம நீலா இருக்கா ஸ்டூடண்டா இருக்கா? உங்க சுப்பிரமணி தெரியுமா? சிவனேசன் தெரியுமா? இந்த சிவனேசன் தெரியாதே. குளிச்சு முடிச்சது மோதிரம் போட்டாங்க. மோதிரம் போட்டு முடிச்ச உடனே சாப்பிட உட்கார்ந்த உடனே எங்க மாமனார் சும்மா இல்லாம மாப்பிள, எனக்கு 1965 கல்யாணம் ஆச்சு. சரி மாமான, என்ன கூட என் மாமனார் இந்த மாதிரி தான் தல தீபாவளிக்கு கூப்பிட்டாரு, போனீங்களான? உப்பு போட்டு சோத்துன்றவன் போவானா? நல்ல ரத்தம் இருக்கிறவன் போவானா? மனுஷன்னா போவானாயா? நீங்க சாப்பிடுங்க மாப்பிள. நீ போலியா சொர்க்கத்துக்கு கை தூக்காம இருக்க? உங்க அம்மா தான் சொல்லிருக்காங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கயும் போக கூடாது, நேரா வீட்டுக்கு தான் வர சொல்லிருக்காங்க. பக்கத்து விட்டதான் எட்டி பாக்குது. குழந்தைய பாப்போம். நாங்களும் குழந்தையாவே குழந்தையாக்கத்தாமா பாக்குறோம்.